நேர்மையாக பணியாற்றியதற்காக கொலை செய்யப்பட்ட முறப்பு நாடு கோயில்பந்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் மகன் சிவில் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார். தந்தையின் கனவை நனவாக்கிய அவரின் வெற்றி பயணம் குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் பாண்டியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் இயேசுவழியான். புதுக்கோட்டையில் இயங்கி வந்த பி எஸ் பெரியநாயகம் மேல்நிலைப் பள்ளியில் தனது 12 வகுப்பை முடித்துவிட்டு தரமணியில் உள்ள சீர்மிகு சட்ட பல்கலைக்கழகத்தில் BA LLB பிரிவில் படித்து வந்த இவருக்கு இடியாய் வந்திறங்கியது அவரது தந்தை வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தி. முறப்பநாடு கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த இவரது தந்தை லூர்டு பிரான்சிஸ் சேவியர் மணல் கொள்ளையை தடுத்ததற்காக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான இயேசுபடியான் நீதிபதியாக வேண்டுமென்ற தந்தையின் கனவை நனவாக்கும் எண்ணத்தோடு படித்து வந்தார். என்ன போல உள்ள மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றது ஒன்னே ஒன்றுதான், நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுடைய படிப்பு இப்போ இல்லைனாலும் வருங்காலத்தில் எப்போனாலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் எய்டட்ல உள்ள ஒரு ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அதுவும் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து வந்த என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் கிராமத்தில் படிக்கிற எத்தனையோ மாணவர்களாலையும் சாதிக்க முடியும். அப்பா இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ அப்பா இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவனை நீதிபதியாக பார்க்கணுங்கிறது அப்பாவோட ரொம்ப கனவு ஆசை எல்லாமே. லூர்டு பிரான்சிஸ் சேவியரை கொலை செய்த கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அவரது மகனும் சிவில் நீதிபதியாக தேர்ச்சி பெற்றிருப்பது பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. படிப்பு ஒன்றே தன்னை இந்த நிலைக்கு உயர்த்தியதாக தெரிவிக்கும் இயேசுவடியான் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தனது வெற்றி பாதையை தீர்மானித்ததாக தெரிவிக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்பா இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் அவங்க அப்பா பிள்ளைங்க கூட இருந்து அவங்க அப்பா மாதிரி பணி செய்வாங்கன்னு சொல்லி நான் நினைச்சி இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன மாதிரி நிறைய தாய் இருப்பாங்க, இழைப்பின் மத்தியிலும் நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், அது பெரிய விஷயமான காரியம்தான். கணவர் இறந்த துயரத்திலிருந்து மீண்டு வந்த தனக்கு மகன் நீதிபதியாக இருப்பது நம்பிக்கை அளிப்பதாக தெரிவிக்கும் இயேசுவடியானின் தாய் போன்சீட்டாள். மகன் நீதிபதியானதை நினைத்து பார்த்தால் தனது கணவர் மணலில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நினைவூட்டுவதாக தெரிவித்தார். இதேபோன்று பாண்டியாபுரத்திற்கு அருகே உள்ள ராமச்சந்திராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரும் சிவில் நீதிபதி தேர்வுக்கு தேர்வாக இருப்பது தூத்துக்குடி மக்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ராஜன்.